பிரியமானவர்களே, நல்வார்த்தை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய சிறு வயதிலே நம் உடன் படித்தவர்கள், நம் கல்லூரியில் நம்முடன் படித்தவர்கள், இன்றைக்கு அவர்கள் நம் தொடர்பில் இருக்கிறார்களா? உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், சுக துக்கங்கள் எல்லாவற்றிலும் அவர்களும் பங்கு கொள்கிறார்களா? உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார்களா? ஏன், உடன் பிறந்தவர்கள் கூட இன்றைக்கு உங்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் உங்களோடு உடன் பயணிக்க, உங்களுடன் நட்பு பாராட்ட ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பழைய நண்பர்கள் அவர்கள் எங்கே இப்பொழுது இருக்கிறார்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர்களோடு நட்பு பாராட்டி வந்திருப்பீர்கள். ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களது தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகி சென்றிருக்கக்கூடும். நமக்கும் அவர்களுக்கும் இடையே இடைவெளி வந்திருக்கக்கூடும். இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது யார் நம்முடன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்முடனே இருப்பார் என்று எண்ணுகிறோம் அல்லவா? இந்த உலகத்தின் தேவைகளுக்காக ஒரு சிலர் நம்மிடம் வந்து பழகுவார்கள். அந்த தேவை முடிந்தவுடன் அவர்களாக விலகி போய்விடுவார்கள். நாமும் கூட அப்படி சில சமயங்களில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை தாயின் கர்ப்பத்திலே இருந்து மரண பரியந்தம் வரைக்கும் நம் கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை எல்லா சுக துக்கங்களிலும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அனைத்து சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பழைய நண்பர்களைப் போல பாதியிலே விட்டுவிட்டு போகிறவர் அவர் அல்ல. மரண பரியந்தம் நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற தேவன் அவர். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. நீங்கள் அவரை விட்டு விலகி வெகு தூரம் போயிருந்தாலும் அவர் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென்.